ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேனூஸ் ஃபுட் ரிவ்யூ வித் தேனப்பன். நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கணபதி ராவ் நகர். இது ரெட் ஹில்ஸ் ஹை ரோடுங்க. அங்கே உப்புச்சாறு அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். உங்களோட பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது வந்து நன்றி. கிஃப்ட் சும்மா கரெக்ட் ஆயிட்டு லஞ்ச் சாப்பிட வந்தோம். கரெக்டா அப்படியே சாப்பிட்டு வீடியோ பண்ணிட்டு போலான்னு. ஓகே சார், ஓகே சார். நல்லா இருந்துச்சு, உங்களோட கூகுள் ரிவ்யூ நல்லா இருந்துச்சு. அதனால இவங்க நிறைய ரிவ்யூ படிப்பாங்க. ஓகே, படிச்சுட்டு அது பேஸாக தான் சூஸ் பண்ணுவோம். சூப்பர் சார். பட் வர்த்து, நல்ல ஃபுட், நல்ல ஒரு லஞ்ச் என்ஜாய் பண்ணோம். துருவனுக்குலாம் எல்லா ஃபுட்டும் பிடிச்சிருந்தது. ஓடா, எப்படி இருக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா? எனக்கு தெரியல ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு சாப்பிட்டு அவனுக்கு தெரியும், அவன் ஞாபகம் பண்ணி சொல்லுவான். I think பன்னீர் ஸ்க்விட். ஸ்க்விட், ஸ்க்விட். ஓகே ஓகே. கிறிஸ்பியா இல்ல? ஸ்க்விட் நல்லா இருந்ததா? அப்புறம் மீன் நல்லா இருந்ததுல? ஓகே. எக் மீன்ரா? மீன் கியூப் கியூபா இருந்ததே. நம்ம கணேஷ் ப்ரோ நம்ம கூட சாப்பிட வந்திருக்காங்க. நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு ஹாய் சொல்லி வெல்கம் பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா வியூவர்ஸ் இல்ல, அவங்க வந்து நம்ம குருக்கள். கண்டிப்பா. வணக்கம் குரு அவர்களே. தேனூஸ் ஃபுட் ரிவ்யூவில் வந்து நான் இங்கே ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரொம்பவே பெருமைப்படுறேன். ஸோ இப்போது கொஞ்ச நாளாக ஆரம்பித்து இவ்வளோ நல்ல ரீச்சுக்கு வந்திருக்கு. செலப்ரிட்டியெல்லாம் கூப்பிட்டு வச்சு நல்ல இன்டர்வியூ பண்ணுறாங்க தேனூஸ் ஃபுட் ரிவ்யூவில். ஒன் ஆஃப் த செலப்ரிட்டியாக நான் வந்திருக்கேன், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவெஞ்சர்ஸில் எப்படி ஒரு தேனூஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுட் ரிவ்யூக்குன்னு ஒரு தேனூஸ் வந்து வளர்ந்துட்டு வராருன்றத நான் பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன். பிகாஸ் ஒரு நல்ல ஃபுட் ரிவ்யூவராக வளர்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப அழகாக ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாரு, அடுத்தவங்கள ஃபுட் ரிவ்யூ பண்ண வச்சு வேடிக்கை பார்க்குறாரு. அதுவே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இன்னைக்கு உங்கள் தேனூஸ் ஃபுட் ரிவ்யூவில் நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். உங்கள் தேனூஸ் ப்ரோ, இந்த டிஷ் பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது பேர் என்ன ப்ரோ? சரி, இந்த டிஷ் பேர் அது சொல்லுங்க. இந்த டிஷ் பேர் நல்ல பேர் ப்ரோ. இது அது ப்ரோ, எதுக்கு ப்ரோ நீங்கள் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? நம்ம ஹோட்டலோட உரிமையாளர் திலகண்ணா நம்ம கூட இருக்காங்க. ஹலோ திலகண்ணா, உள்ளே வாங்க. ப்ளீஸ் வெல்கம். வணக்கம் வணக்கம். ஓகே சூப்பர். சொல்லுங்க ப்ரோ, எங்களுக்கு என்னென்ன இந்த டிஷ்ஷோட பேரெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பாக. அந்த டிஷ் பார்த்தீங்கன்னா உப்பு சாறு ஸ்பெஷல் ஃபிஷ் வரையில் நம்மளோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். இது வந்து கொம்பு மட்டன். கும்பு மட்டன். கொம்பு மட்டன், கும்பு மட்டன் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இதோட ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணது மேபி மிச்ச இடத்துல ட்ரை பண்ணியிருக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஃப்ரைடு ட்ரம் ஸ்டிக். இது செட்டிநாடு ஸ்டைல் கடம்பா ஃப்ரை, கடம்பா பெப்பர் ஃப்ரை. இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அது வஞ்சிரம்லயும் இருக்கு, இன்னொரு ஃபிஷ்லயும் இருக்கு. ஓகே, இப்போ அப்படி நம்ம கணேஷ் ப்ரோக்கு பிடிச்சமான ஸ்க்விட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நம்ம அப்படியே ஒவ்வொரு ப்ராடக்ட்டா போலாம். போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேனூஸ் ப்ரோ வந்து எது சூஸ் பண்றாரோ அந்த டிஷ்ஷை தான் வந்து நான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போறேன் அது எப்படி இருக்கு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அப்போ ரைட்டு,
என்னோட சாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்கிட்டு தான். ஸ்கிட் அப்படி பாருங்க, அந்த மசாலாஸு, அந்த ஆனியன்னு, கறி லீவ்ஸு எல்லாம் வேற லெவலில் இருக்கு. அந்த புகை வந்து பார்த்தீங்களா, அந்த புகையில் வந்து அந்த ஃப்ளேவர் தெரியுது ஸ்மெல் பண்ணும்போது, அப்படி அமேசிங்காக இருக்கு. இந்த ஸ்பிட்டில் பார்த்தீங்கன்னா மசாலா ஆனியன் மட்டும் கிடையாதுங்க, தேனு சுப்ரோவோட அன்பு பாசம் காதல் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஏன்னா அவர் பரிமாறினதே வந்து அவ்வளோ அன்பாக பரிமாறினார், அதனால் இதில் நிறைய அன்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ரோ, ஃபஸ்ட்டு டிஷ் வந்து நாங்கள் ஸ்குவிட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிகிற ஃப்ளேவர் வந்து பெப்பர், பெப்பர் நிறைய தெரியுது. ஓகே. அந்த ஸ்குவிட்டு இனிமே சீ ஃபிஷ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீச்சு தன்மைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது தெரியும். இறால சரி மீன் சரி இதில் தெரியல, கறி மாதிரி தான் இருக்குது, சிக்கன் மாதிரி இருக்குது. ஓகே. அந்த நீச்சு தன்மை இல்லை. ஓ, சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. ஓகே. மசாலா அடிச்சு தூக்கிருக்காங்க. ஓ, வேற லெவல்ல இருக்கு, லெவல்ல இருக்கு. பெப்பர் ஃப்ளேவர் நல்லா தெரியுது. ஓ, உங்களுக்கு கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உப்புச்சாறு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஸ்குட்டை மட்டும் ஆர்டர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருக்க பெப்பரை சாப்பிட்டீங்கனாலே போதுங்க, எல்லா கோல்டும் உங்களுக்கு நம்ம இருந்தாலும் அப்படியே காணாம போயிடும், அவ்வளோ டேஸ்டா இருக்கு. நல்லா ஆனியன் அந்த ஸ்குவிட் எடுத்து கிட்ட வாங்களேன், இந்த மசாலா இருக்குல்ல, இந்த மசாலாவில் இப்படி வச்சு அமேசிங்காக இருக்கு, சம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு, மார்வலஸ். அந்த மசாலாஸும் குறிப்பாக வந்து அவங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் தனியாக இருக்கு, நல்லா இருக்கு. ப்ளஸ் வந்து உங்களோட அன்பும் சேர்ந்து அதில் ரொம்ப அமோகமாக இருக்கு ப்ரோ, ஆனந்தமா இருக்கு, பரமானந்தம் அந்த மாதிரிதான் இருக்கு. ஓகே, நம்ம இப்ப வந்து அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம். இப்பவும் வந்து நம்ம தேனுஸ் ப்ரோ வந்து எந்த டிஷ் அடுத்ததா போகலான்னு சொல்றாரோ நம்ம அதுதான் போவோம். ஐ திங்க் ஃபிஷ் உப்பு கறி. எஸ், நான் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் போயிருக்கேன் ப்ரோ. இங்க பாத்தீங்கன்னா மட்டன் உப்பு கறி, சிக்கன் உப்பு கறி பண்ணுவாங்க. இந்த ஃபிஷ் உப்பு கறி வந்து நான் இங்கே மட்டும்தான் கேள்விப்பட்டேன். எஸ். இப்போ பார்க்கறதுக்கு அப்படியே சிக்கன் மாதிரியே இல்லை. ஆமாம், அந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்களா, கிட்ட அந்த ப்ரெசன்டேஷன், அந்த ஃபிஷ் மேலே அந்த ஆனியன்ஸ், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் வந்து கேப்சிகன், அதெல்லாம் போட்டிருக்காங்க. வெங்காயம் விற்கிற விலைக்கு வெங்காயம் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்க. இதுக்காகவே நீங்கள் உப்புச்சாறு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிடுறது, உப்புச்சாறு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து ஃபிஷ் உப்புச்சாறு ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா, இது வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கன் மாதிரி தான் இருக்குது, திறந்து பார்த்தா உள்ள முள் எதுவுமே இருக்கிறதா தெரியல. ஃபிஷ்ஷு வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, ஏன்னா முள் இருக்குது சாப்பிட கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் இது பார்க்க சிக்கன் மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆனியன்ஸ், அப்புறம் குடமிளகாலாம் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ இந்த ஃபிஷ் மேலே குடமிளகாலே ரெண்டு ஃப்ளேவர் ப்ரோ, பச்சை மஞ்சள். ஓ, சூப்பர் சூப்பர், போட்டுக்கு அப்படியே வெங்காயம் வச்சு அப்படியே அந்த மசாலாவோட அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. ப்ரோ எப்படி ப்ரோ, டப்பிங் ஆர்டிஸ்டாக நீங்கள் இருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து சீரியலில் வந்து ஃப்ரேம்குள்ளே வந்துட்டீங்க, எப்படி அந்த ஒரு ஜேர்னி எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்கள் வந்து நிறைய வில்லத்தனமாக வேறு ரோல்ஸ் எல்லாம் எப்படி கிடச்சிது உங்களுக்கு? எனக்கு புரிஞ்சு போச்சு, காலையில் எழுந்த உடனே ஒரு சாமியார் சொன்னார், தேனூஸ் புட்ரிவியூஸ்க்கு போகாதடா, வந்து வாயில் சாப்பாடு வச்சுட்டு ஒன்று சாப்பிட விடாமல் கேள்வி கேட்பாங்கடான்னு. ஓகே, அதுதான் ப்ரோ நம்மளோட ட்ரெண்டு. ஏன்னா வந்து உங்களை சாப்பிட வச்சுட்டு உங்களோட ரிவ்யூஸும் மக்களுக்கு தெரியணும், ப்ளஸ் ஃபுட்டோட இதுவும் மக்களுக்கு தெரியணும். நல்ல ஐடியாவாக இருக்குது. இல்லை, ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் ஐயா அவரை மாதிரி தான் நான் பேச ட்ரை பண்ணேன். ஓகே, இப்போ தேனூஸ் வந்து அந்த வாய்ஸ் தான் பேச சொல்கிறாரு. ஓகே, கண்டிப்பாக எம்ஜிஆர் சார் வந்து அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்றாரு. ஓகே, அவ்வளோதா, நல்லா இருக்குப்பா, அந்த சிக்கன்ல ஓகே, அந்த வெங்காயம் போகுது, அதை சாப்பிடும் போது நல்லா இருக்கு, வாழை பூசல மெல்லும் போது எம்மையான மறந்துடலாம் பார்த்துக்கலாம். தேனும் தம்பி நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே, ஏன்னா எம்ஜிஆர் ஐயா வந்து எல்லாரையும் சாப்பிட வச்சு அழகு பார்ப்பா, அது மாதிரி நம்மளும் சேர்ந்து சாப்பிட்டு
சூப்பர். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபிஷ்ஷோட ரிவ்யூக்கு போகலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபிஷ் எப்படி இருக்குன்னா, ஆஸ் யூஷுவல் ஸ்குவிட் சாப்பிட்டோம் இல்லையா, அதில் வந்து அந்த நீச்சு தன்மை, அந்த சீ ஃபுட்டுக்குனே இருக்கிற அந்த அந்த நீச்சு தன்மை வந்து இதுலேயும் கிடையாது. ஆக்சுவலாக அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது, அந்த நீச்சு தன்மை கிடையாது கிடையாது. மசாலா ஃப்ளேவர்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. இந்த ஆனியனோடலாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தோணுது. கொஞ்சம் சூடு இல்லை, சூடு போயிடுச்சு. சூடாக சூடு, இன்னும் கொஞ்சம் சூடு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் டேஸ்ட் டேஸ்ட் இஸ் ரியலி குட். சூடு இல்லாததுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபிஷ்ஷு பாருங்க, அப்படி நம்மளும் வந்து அப்படி இந்த ஆனியனோட சேர்த்து அமேசிங்கா அப்படியே பாருங்களேன். அது கூட அப்படியே வேர்க்கடலை போட்டிருக்காங்க, அப்புறம் வெங்காயத்தாள் போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து குடமுளகா, இதுதான் குடமுளகா, டபுள் கலர்ஸ், டபுள் கலர் குடமுளகா போட்டிருக்காங்க. பட் டேஸ்ட் நல்லாயிருக்கு. அந்த சைனீஸ் டிஷ் அப்படின்றதுனால நம்ம ரோட்டு கடையெல்லாம் பார்த்துருக்கோம்ல, சாஸ் எல்லாம் அள்ளி கொட்டுவாங்க. ஓகே, அந்த சாஸ் ஃப்ளேவர் நிறைய தெரியுதுல்ல. ஓ, பியூனட்ஸ்லாம் இருக்குது பாருங்க. சவுத் இண்டியன் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்குலாம் வந்து இது செட் ஆகுமான்னு தெரில. ஏன்னா அவங்களுக்கு சவுத் இண்டியன் ஃபுட் சாப்பிட்றவங்களாம் செட்டிநாடு, இந்த மசாலா ஐட்டம் கார சாரமாக சாப்பிட்றவங்களாம் ஸ்வீட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்க மாட்டாங்க. ஓகே, பட் இந்த சைனீஸ் சாப்பிட்றவங்களாம் வந்து இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்வீட்னஸாக இருக்குல்ல. வெங்காயத்தை அப்படியே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. மட்டன் நல்லா பாயில் ஆகிருக்கு. ஆமாம், மட்டன் பாயிலாக இருக்குது, பட் அந்த ஸ்வீட்னஸ் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஹெவியாக ஜாஸ்தியாக இருக்குது. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபிஷ் டவா ஃப்ரை. அதுக்குன்னு மொத்த மீன் குடும்பமே இங்கே இருக்கான்னு கேட்காதீங்க. இதை வாங்கினீங்கன்னா வந்து ஒரு குடும்பமே சாப்பிடலாம். அதனால தான் ஃபேமிலி ஃபிஷ் டவா ஃப்ரைன்னு வச்சுருக்காங்க. அதை முதல்ல நீங்கள் நோட் பண்ணணும். இந்த ஃபேமிலி ஃபிஷ் டவா ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அந்த கிறிஸ்பினஸ் தெரியுது. ஓகே, அப்புறம் இந்த இதுலேயும் ஆனியன் போட்டிருக்காங்க. உப்பு கறிக்கு வாங்குங்க, வெங்காயத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆமாம், அது இந்த ரைடெல்லாம் வந்துடாதீங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்குவிட் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்குவிட்டில் இருக்க அந்த மசாலா ஃப்ளேவர் தெரியுது, ஆனால் பெப்பர் தெரியல. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். மசாலா ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. ஓகே, ஃபிஷ் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓ, அந்த வெங்காயத்தோடலாம் வச்சு சாப்பிட்டு வச்சுக்கோங்களே, நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, அமேசிங்காக இருக்குது. இப்போ வந்து நம்மால் சொல்லுவார் பாருங்க. ஓகே, ஃபிஷ்ல வந்து அந்த ரா ஃப்ளேவர் எதுவும் இல்லை, கரெக்டாக அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் மேரினேட் ஆகி. ப்ரோ, நிறைய பேருக்கு இந்த ஃபிஷ்ஷில் இந்த சைடில் வரும் பார்த்தீங்களா, ஆமாம், ஒரு பிளாக் கலரில் ஒன்று, அதை தூக்கி போட்டுருவாங்க. ஓகே, அது எப்படி இதுன்னு பார்க்கலாங்க. ஓ, அந்த கார்னர் பகுதி பிடிக்காதவங்க கூட பிடிக்கும். ஓ, ஏன்னா அந்த கார்னர் வந்து ரொம்ப நீச்சு தன்மை அதிகமாக இருக்கும். ஆமாம், அது நல்லா இருக்கு. அதில் அந்த ஃப்ளேவரே தெரியல. இது நல்லா மொறுமொறுன்னு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. மொறுமொறுன்னு வந்து சைனீஸ் ஸ்டைலில் தான் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. தவா ஃப்ரை நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்க்க போகிறோம். ப்ரோ, உங்களுக்கு மட்டன் பிரியாணிக்கு என்ன வேணும், ரைத்தாவா, கத்திரிக்காய் சப்ஜியா, இல்லை நமக்கு எப்பவுமே கத்திரிக்காய் சப்ஜி தான், கத்திரிக்காய் சப்ஜி தான். ஸோ கத்திரிக்காய் சப்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும், மட்டன் பிரியாணிகள் சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஒரு ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ரைத்தா மட்டும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வந்து, சில கடையில் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, சில கடையில் சால்னா மாதிரி இருக்கும். மாதிரி இந்த கடையில் வந்து அப்படியே அந்த கத்திரிக்காய்லாம் அப்படியே இருக்குது. டேஸ்ட் எப்படி பார்க்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ரைத்தா எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டுருவாரு, எப்படி இருக்கு. ஸோ இப்போ வெறும் பிரியாணி மட்டும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன். நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரி இருக்குங்க, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க. ஆனியன் ரைத்தாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்.
அந்த கேரட்டோட க்ரன்ச்சினஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரியாணியும் வந்து ஹோம்லி ஸ்டைல் பிரியாணி, ரொம்ப வந்து ஸ்பைஸி இல்லாமல், ரொம்ப மசாலா இல்லாமல், அந்த தம் ஃப்ளேவர் நிறைய இல்லாமல், ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும், ஸ்மோக்கி ஃப்ளேவர் இல்லாமல் வீட்டில் செஞ்சால் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஓகே காய்ஸ், அடுத்து ஒரு வித்தியாசமான இடத்துல ஒரு புது விதமான செலிப்ரிட்டியோட உங்களை சந்திக்க நான் ரெடியாக இருக்கேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தேனூஸ், பபாய். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் கணேஷ். நாங்கள் ஹாப்பியாக சாப்பிட்டு ஹாப்பியாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம், பபாய்.